டடா ஃபைனலி ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஆவி சராங்கே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி டைட்டில் வச்சு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரீ கான்சர்ட். என்னடா இது, என்னென்னமோ நடக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து தெரியாதவங்களுக்காக இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இந்த பூசன் வேர்ல்டு எக்ஸ்போ 2030 அது என்ன அப்படின்றத பற்றி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த கான்சர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடக்குவோம், யாராச்சும் இல்லீகலாக ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு லிங்க்னு அலைஞ்சிட்ருப்போம். இந்த டைம் இதில் என்ன பெனிஃபிட்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ கான்சர்ட். ஏன் அது ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஃப்ரீயாக ஒரு கான்சர்ட் நடந்தும் கூட நம்மளால் போய் அட்டன் பண்ண முடியல, பார்த்தீங்களா? அதான் ஒரு கொடுமை. அட்டன் பண்ண போயிருந்தாலும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கான்சர்ட் ஃப்ரீ தான், அதை சுற்றி இருக்க ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் அக்காமடேஷனுக்காக நம்ம அந்த கண்ட்ரி போகிறோன்னு வைங்களா, அதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்காமா எல்லாமே. இந்த நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் டைம்லலாம் வந்து இந்த பஸ் டிக்கெட்டு ப்ரைவேட்டாக அதில் போகிறோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, ஹோட்டல்லாம் வந்து டிமாண்டாக இருக்கும் ஓவரா, அந்த மாதிரி ஆயிடுச்சு போல. அங்கேயும் எல்லா ஊருக்காரங்களும் கடைசியில் ஒரே மாதிரி தான் இருக்காங்கண்ணா, வேணும்ட்டே ரேட் ஏற்றி விட்டுறது. அப்போ இந்த ஃப்ரீ கான்சர்ட் வந்து பூசன் போனால் தான் பார்க்க முடியுமா? அப்போ நம்மளாம் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் இது ஃப்ரீ தான், நம்ம வந்து இந்த டைம் அந்த லிங்க் தேடுற வேலைலாம் இருக்கவே இருக்காதுடா. ஜாலியாக வீவர்ஸ் ஆப் வச்சுருக்கீங்களா, அதில் போய் லைவ் ஸ்ட்ரீம் வருதுல, இப்போவே நம்ம பாய்ஸில் அதில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்களே, அதில் அவங்களே கான்சர்ட்டை வந்து ரியல் டைமில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். ஆனால் நான் என்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னா, வீவர்ஸ் மட்டுமே நம்பி இருக்காதீங்க, அவங்களே வந்து ரெண்டு மூணு ஆப் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க, மூணு பிளாட்ஃபார்மில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களாமா, நேவர், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆப், நான் அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் எல்லாருமே பூசனில் போய் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் ஆர்மிஸ் இருக்கோ, இல்லை வேர்ல்டு வைட் இருக்கும், மொத்தமாக போய் பார்க்கும்போது கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். நம்ம பாய்ஸ் நார்மலாக லைவ் ஸ்ட்ரீம் வந்தாலே ஆப்பு கிராக் ஆகிடும். இதில் வந்து மொத்த பேரும் அந்த ஒரு கான்சர்ட்டே பார்க்குறதுக்கு எல்லோரும் மொத்தமாக லாகின் பண்ணால் அது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் எல்லா ஆப்புமே ஏற்றி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்பு கோளாறு பண்ணால் கூட வேறு எதுலையாச்சும் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்து மிஸ் பண்ணால் கூட ரீப்ளேவும் அதிலே அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாலும் நம்ம அதை எப்படியும் அதில் இருக்கும், பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் எந்த டைமிங்க்கு நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா, கொரியன் டைமிங் படி 6 மணிக்கு அவங்க ஊரில், அப்போனா நம்ம இந்தியன் ஸ்ரீலங்கன் டைம் படி பார்த்தோன்னா 2:30 மத்தியானம் 2:30 மணிக்கு. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே தான், மோஸ்ட்லி எல்லாருக்கும் லீவாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலையே. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து வீவர்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குன்னா, அதுக்கான வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு அந்த புதுசாக லாகின் பண்ணுறப்ப நிறைய டவுட்ஸ் வருது, நான் அதுக்குமே அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கேன், இதுலேயே இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் அந்த வீவர்ஸ் ஆப்பை வந்து நம்மளால் ஓப்பனே பண்ண முடியும். அப்போ வந்து வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் தான் அந்த இடத்துல தான் நிறைய பேர் முழிக்கிறீங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மெயில் ஐடி உங்கள் ஜிமெயிலுக்கு போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வந்திருக்கும், ப்ளூ கலர் இதில் ஒரு ஹைலைட் ஆகி, அதை கிளிக் பண்ணால் போதும், வெரிஃபை ஆகிடும், அவ்வளோதான் சிம்பிள், ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, யாரெல்லாம் இந்த வீவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கான்சர்ட் பார்த்துருக்கோமோ, நமக்குலாம் வந்து வீவர்ஸ் எம்ப்ளம் கிடைக்கும் ஒன்று, ஓகேவா? அது எதில் கிடைக்கும் அப்படின்னா, வீவர்ஸ் ஷாப்பில் கிடைக்கும். அது ஒரு ஆப்பு, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பு. இப்போ வீவர்ஸ் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களோ, அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி வீவர்ஸ் ஷாப்பும் அந்த ஆப் ஒன்று விற்கும். சி, விற்குமா? இல்லை இல்லை, அது ஒன்று இருக்கும், அதில் வந்து பீட்டர்ஸோட மர்ச்சு, அதுக்கப்புறம் இந்த மெம்பர்ஷிப்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு அதே மெயிலை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கான்சர்ட் பார்த்து முடித்ததுமே அந்த எம்ப்ளம் அதில் ஆட் ஆயிரும். அந்த எம்ப்ளமில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபோட்டோ கார்ட்ஸ் இருக்கும், எது வேணாலும் இருக்கும்டா, சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ் மாதிரி தான். அண்ட் அதை எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் வீவர்ஸ் ஷாப் அப்படின்ற ஆப்பில், ஓகேவா? அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரியா? அண்ட் அந்த எம்ப்ளம் வந்து எப்போ நம்ம ரிவார்ட் செக்ஷனில் ஆட் ஆகும் அப்படின்னா, 19ஆம் தேதி ஆட் ஆகும், வெட்னஸ்டே, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போ அந்த வீவர் ஷாப் அந்த ஆப் இருக்கு இல்லையா, அதை வந்து 19ஆம் தேதிக்கு முன்னாடியே ஏற்றி வச்சுக்கோங்க, என்னை கேட்டால் இன்றைக்கே ஏற்றி வச்சுக்கோங்க, சரியா? அண்ட் நான் இன்னொரு லிங்க்கும் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த கான்சர்ட் பற்றின லிங்க், அதில் டீட்டெயில்டாக இருக்கும், எப்படி எப்படி சைன்இன் பண்ணணும், உள்ள எந்த பாரை கிளிக் பண்ணால் அந்த லைவ் வந்து காமிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும்
அந்த வீவர்ஸ் ஐ மீன் ஹைபே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதையும் லிங்க்கு கீழே அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா? அது கிளியராக புரியணும். அவ்வளோதான் தான், நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ எல்லாமே சொல்லிட்டேன். இந்த எக்ஸ்போ பற்றி வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி. இது என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம பாய்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க அவங்க கண்ட்ரிக்காக பண்ணுறாங்க. பிஐஇ அப்படின்னு ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்குது ஓகேவா? அவங்க தான் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்லாம் வந்து நடத்துவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் போயிருப்போல, ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் நடக்கும், நிறைய ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி, அவ்வளோதான்டா. அதே வந்து அப்கிரேடட் வெர்ஷன், இது ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி இங்கே வந்து நிறைய கண்ட்ரீஸ் வருவாங்க. லைக் இப்போ அந்த வேர்ல்டு எக்ஸ்போ எந்த கண்ட்ரியில் நடக்குதோ அது அந்த கண்ட்ரிக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஈவெண்ட் மாதிரி. அது வந்து அவங்க கண்ட்ரிக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணும், அது அவங்க கண்ட்ரியவே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடும். அதுக்காக தான் இந்த இது அப்படி ஒரு இதில் தான் வந்து சவுத் கொரியா வந்து போட்டி போடுறாங்க ஓகேவா? டோட்டலாக 4 கண்ட்ரீஸ் வந்து இந்த ஏலத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா, அதுக்கப்புறமா இட்டாலி, அதுக்கப்புறம் உக்ரைன், அப்புறம் சவுதி அரேபியா ஓகேவா? உக்ரைன் வந்து வெளியேறிட்டாங்க. இப்போ சவுத் கொரியாவுக்கு ஒரே ஒரு டஃப் காம்படிட்டர் யாருன்னா சவுதி அரேபியா தான். அவங்கள வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த ரிகர்சல், அந்த பிட்டில், அந்த டெண்டரில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ரீ கான்சர்ட்டே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பாய்ஸ் வந்து அந்த எக்ஸ்போக்கான அம்பாசிடர்ஸ், அதனால். ஸோ அந்த ஏலத்தில் ஜெயிச்சிட்டாங்களா ஜெயிக்கலையான்ற ரிசல்ட் வந்து எப்போ வரும்னா அடுத்த வருஷம் நவம்பரில் வரும். ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இப்படி பண்ணுறதுனால அந்த கண்ட்ரியோட இன்கம் வந்து இப்போவே கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா அந்த பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், ஹோட்டலோட ரேட்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. நான் எங்களால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டே எங்களால் ஆர்கனைஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஒரு இது மாதிரி தான் ஒன்று காட்டுவாங்கள்ல, என்னடா அது ட்ரெய்லராக அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க சவுத் கொரியா, அவ்வளோதான். அதே மாதிரி ஆல்ரெடி 2-3 எக்ஸ்போஸ் வேறு நடத்தியிருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்போஸ். இது வந்து வேர்ல்டு எக்ஸ்போ, எக்ஸ்போலேயே 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதில் இவங்க அதெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போவில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு பயங்கரமாக பெனிஃபிட்ஸ் வரும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஃப்ரீ கான்சர்ட். ஸோ அந்த கான்சர்ட் போய் இன் பர்சனில் அட்டன் பண்ணுறவங்களுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களாட்ருக்கு, நிறைய ஈவெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டேடியம்லேயும் கான்சர்ட் நடக்கும், பக்கத்துலேயே போர்ட், பூசன் போர்ட் ஏரியாலையும் அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களாம், அப்புறம் இன்னொரு இடத்துலையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களாமா. அப்புறமா இந்த டிவியில் இருக்கே கொரியன் ப்ராட்காஸ்ட் சேனல்ஸ், டிவிஎன், ஜேடிபிசி, எப்படியும் நமக்கு அதுக்கெல்லாம் அக்சஸ் இருக்காது. நம்மளோட ஒன்லி சோர்ஸ் வீவர்ஸ், அதுக்கப்புறமா நேவர்னாவ், அப்புறம் இன்னொன்று ஒரு ஆப் ஜெப்டோ. அது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லோரும் ஜாலியாக கான்சர்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஆன்கோயிங் ஓட்ஸ் போயிட்டுருக்கு, பில் போர்டு, அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ், எல்லாமே எல்லாத்துக்கும் மறக்காமல் ஓட் போட்டுருங்க ஓகேவா? என்ன ஒரே ஒரு வருத்தம் எனக்கு, நம்ம எல்லோரும் நேரத்துக்கு பூசனில் இருந்திருக்கலாம், ஹோல் சிட்டியை ஃபெஸ்டிவல் வைப்பில், ஒரே பர்பிள் லைட், நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய ஃப்ரீயாலாம் தருவாங்கடா அங்கெல்லாம், அங்கே இருக்க ஆர்மீஸ்லாம். நம்ம கூட பார்த்தோமே லாஸ்ட்டாக ஒரு கான்சர்ட் நடந்த இடத்துல கூட அந்த கான்சர்ட் நடக்கிற பிளேஸில் ஃப்ரீ சப்ளைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, ஃபோட்டோ கார்ட்ஸு, அப்புறம் கீ செயின்ஸ் எல்லாம், அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இன்னும் இவ்வளோ அல்பமாக இருக்கேன், ஆனால் நல்லாயிருக்கும்ல, ஜாலியாக இருக்கும். அது எல்லாத்தையும் விட கான்சர்ட்டை நேரில் போய் அட்டன் பண்ணுறது அப்படின்றது அது வேற லெவல், வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் அதுக்கான குடுப்பெனை இருக்கும் ஓகேவா? மந்திரத்தை போடுவோம், பூபா பேபே பாபி. ஸோ அவ்வளோதான்டா, ஆல்மோஸ்ட் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ எல்லாமே சொல்லிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, இல்லைனா நான் அடிப்பேன். ஜஸ்ட் கிடிங், பாய், லவ் யூ எல்லாருக்கும், டேக் கேர், லவ் டூஸ், எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, பாய் பாய். அப்புறம் ஹாஃப் ஆஃப் த வீடியோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் வந்து அப்படியே ஒரு அருவி பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியே உங்களுக்கு கேட்டிருக்கோம், அது வேறு எதுவும் இல்லை, எங்கள் வீட்டு ஃபேன் தான், தெரியாமல் ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு நான் பாட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சாரி கைஸ், பாய் பாய். இப்போ நிஜமாவே கிளம்பிட்டேன், பாய் பாய், லவ் யூ.